யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? கையில வச்சிருப்பாரு தானே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங் 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 டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஃபன்னான ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணி ஆகுதுங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் ப்ளாட்ஸில் நிறைய பூ பூத்து இருந்தது. அண்ட் இது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களை எத்தனை பேருக்கு வந்து காலையில் இந்த ஃப்ளவர்ஸ், அதாவது நம்ம தோட்டத்தில் பூத்த பூவை பார்க்கறதுக்கு ஆசைப்படுவீங்க? பறிக்கிறதுன்றது ஒரு பாகம், ஆனால் பட்டா அந்த செடியோட பார்க்குறப்ப இன்னும் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் இன்றைக்கி எங்கள் அம்மாட்ட சொன்னேன், வந்து பூவெல்லாம் பறிக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், பூ பறித்தோம் அப்படின்னா ஒரே நாளில் அது பாடி போயிடுது. அது செடியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது இருக்குது. ஸோ அதனால் செடியில் இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் பூ இன்றைக்கி பறிக்கலை. அண்ட் அப்படியே அந்த செடியோடு பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அண்ட் அதே மாதிரி குட்டி குட்டி மிளகாலாம் கூட நல்லா வந்திருக்கு, இது கேரள மிளகாலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய செம்பருத்தி பூ வந்து, அடுக்கு செம்பருத்தி பூத்திருக்கு. மல்லி வந்து, அடுக்கு மல்லி வந்து அம்மா வச்சுருந்தாங்க, அதுவும் நிறைய பூத்திருக்கு. பட் நான் அதை உங்ககிட்ட காட்டுறேன், அந்த பூத்தை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரளிப்பூ, நந்திவர்த்தனம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வைக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே. ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து கத்திரிக்காய் வந்து காய்க்கவே இல்லை, அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் நிறைய டிப்ஸ் சொன்னீங்க, அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இப்போ பாருங்கள், குட்டியை கத்திரிக்காவும் வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த குட்டி ரோஜா செடியும் வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்றாள் 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 தமிழில் என்ன சொல்லுவாங்க? ஜாஸ்தி பண்ணல, நீ ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. ஆமா, நான் ஒன்னு இல்லை ரெண்டு தான் சாப்பிடணும், அரிசி இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுஜாதா அப்படின்ற நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஜெர்மன் சில்வர் பிளேட்ஸ், அதாவது ட்ரேஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீரரிசை தட்டாக கூட அவங்க யூஸ் பண்ணிக்க, நிறைய பல்காக வச்சுருக்காங்களாம். இந்த ரெண்டு வெரைட்டிஸ் அவங்ககிட்ட இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. பின்னாடி ஸ்க்ரூலாம் போட்டு பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஜெர்மன் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கோல்கேட் பேஸ்ட் வச்சு தேய்ச்சி மெயின்டைன் பண்ணோன்னா அப்படியே வந்து வெள்ளி மாதிரி இருக்கும், நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணலாத. ஸோ எனக்கு வந்து ரெண்டு வந்து பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதில் ஒன்று வந்து அம்மா கொடுத்துறேன், ஒன்று நான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். அண்ட் ஒன்று இப்போ நம்ம பூஜையில் வச்சு நம்ம அழகாக வந்து பூஜை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கீழே பார்த்திங்கன்னா இது மன மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ஸோ அழகாக இது மேலே சுவாமி வச்சு கூட நம்ம பூஜை பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ட்ரே வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ அம்மா எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாராலையும் வெள்ளி வாங்க முடியாது இல்லையா, பட் வந்து ஜெர்மன் சில்வர் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பாலிஷ் அப்படின்றது இருக்கும். ஸோ நான் வந்து சுஜாதா சிஸ்டரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பல்காக கூட இருக்கவங்ககிட்ட ஸோ நிறைய வேணும், உங்களுக்கு சீர்வரிசை தட்டுக்க வேணும், அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்னா கூட நீங்கள் வந்து பல்காக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இந்த மிக்ஸி என்னோடய அம்மாவுக்கு ரீசெண்டாக வாங்கி கொடுத்தேன், அதுக்கான கம்ப்ளீட் டெமோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னு பாருங்கள். இது வெறும் மிக்ஸி மட்டும் இல்லைங்க, இது ஃபுட் ப்ராசஸர், புல்லட் ஜாரோட வருது, மொத்தம் 16 அட்டாச்மெண்ட்ஸோட வருது. அண்ட் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோதுமை மாவு, அதாவது நம்ம சப்பாத்தி மாவு, இதில் வந்து நான் அரைச்சி காட்டுறேன், ஐ மீன் பிசைஞ்சு காட்டுறேன். நிறைய பேருக்கு இதெல்லாம் இஷ்யூவாக இருக்கும், பட் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க மெஷர்மெண்ட் கப் கொடுத்துட்டாங்க, அதில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம், எவ்வளோ மாவு ஊற்றுறோம்னு சொல்லி கிளியராக நம்ம இதிலே பார்த்துக்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாவு பார்த்திங்கன்னா 300 கிராம்ஸ் வந்து நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம கோதுமை மாவு இதில் அளந்துட்டு நம்ம அந்த ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து தண்ணியும் வந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு அந்த மெஷர்மெண்ட் அந்த கப்பிலே கொடுத்துட்டாங்க. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பார்க்காதவங்களுக்காக திருப்பி இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ 300 கிராம்ஸ் ஆட்டாக்கு வந்து இவ்வளோ தான் தண்ணி சேர்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மூடி போட்டுட்டு நம்ம வெறும்னே வந்து ரன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து மாவில் உப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு திருப்பி மட்டும் திருப்பிக்கலாம். அப்படி பண்ணுறப்ப மாவு, எண்ணெய், உப்பு எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இதோட ஃபுல் கம்ப்ளீட் டெமோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நேற்று தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து, நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எம்டியாக வந்து அரைக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஸோ ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸ் இருக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக அங்கே வேலை முடியும். நேற்று பார்க்க மிஸ் பண்ணவங்களுக்காக தான் நான் இந்த பர்டிகுலராக கோதுமை வந்த பசையிற இந்த பார்ட் மட்டும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டு சப்பாத்தி தான் நாங்கள் பண்ணோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதையும் காமிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கோதுமை பிசைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் எடுத்துடுறேன். ஸோ கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. நம்ம அப்படியே கூட இமீடியட்டாக கூட நீங்கள் சப்பாத்தியை வந்து இட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால தான் திருப்பி வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி ஷேர் பண்ணுறேன். இது இப்போ உமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீஸா ஆர்டர் பண்ணிக்க ரியாக்ஷன் பார்க்கலாம் வாங்க. பீஸா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். சாப்பிட்லையா? சரி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கிளம்பிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உமாவுக்கு என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் ஒன்றொன்று வாங்கி கொடுத்துட்ருக்கேன். அவனுக்கு பீஸா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தால் நாங்கள் அடிக்கடியும் வாங்கவே மாட்டோம். ஸோ இன்றைக்கி நான் போகிறதுனால வாங்கி கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா, நம்ம தோட்டத்தில் அடுக்கு மல்லி வந்து பூத்திருந்ததுன்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துட்டு அதனால வந்து ஒரே ஒரு அந்த இது மட்டும் எடுத்து நான் தலையில் வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். நிறைய இருந்தது, பட் அப்படியே இருக்கட்டும், நம்ம ஒரு நாள் பறிச்சிட்டோன்னா அதை அப்படியே வாடி போயிடும் சொல்லிட்டு சும்மா ரெண்டு பூ, ஒரு பூ சுவாமிக்கு வச்சுட்டு ஒரு பூ வச்சுக்கலான்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா செம்ம காமெடியான ஒரு சீன். உமா வந்து அம்மா கூப்பிட்றப்போ அவள் போகமாட்டா, அம்மாவை தான் எழுத்துப்பா. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மாவை எழுத்து தான் பண்ணுறா. இது எனக்கு ரொம்ப வந்து ஃபன்னாக இருந்தது, கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்றதுனால நான் இதை டக்குன்னு வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இந்த கிளிப்பிங் பற்றி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. உமா எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப செல்ல குழந்தைங்க. ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்பெஷல் செல் இருக்கிறப்ப எப்படி இது பண்ணலான்ட்டு. பட் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து செல்லமான குழந்தை. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே அவர் ரொம்ப பெற்றவை. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷல் செயலுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கும். பட் நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு வரோம் வெளியில் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்கும் எல்லாமே. உமாக்கு வந்து நிறைய மெமரி பவர் இருக்குது. எப்போவோ ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல கூட அப்போ அவன் ஞாபகம் வச்சுருப்பான், நம்ம நான் மறந்துருப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்கில்ஸ், வீட்டில் வந்து காய்கறி கட் பண்ணுறது அண்ட் குட்டி குட்டியாக வீடு பிறகுதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்காக சில எஜுகேஷனில் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஏபிசிடி வந்து அவளுக்கு தெரியும். அதே மாதிரி அவள் பேர், என்னோட பேர், என்னோடய அப்பா பேர், அம்மா பேர் அவளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். பட் அது என்னென்னா சம்டைம்ஸ் மறந்துடுவா. நம்ம ஒரு வாட்டி வரைக்கும் ஜே வந்து இப்படி தான் போகணும்னு சொன்னால் அது கரெக்டாக எழுதிடுவா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அம்மா வந்து அவளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. போர்டெல்லாம் கிடையாதுங்க, எங்கள் வீட்டில் பீரோ தான் போர்டு. சின்ன இந்த பீரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் ஒரு 22 வருஷம் 23 வருஷமாக இருக்குது. ஸோ இதில் தான் நாங்கள் சின்ன நானும் எழுதி பழகியிருக்கேன், என் சிஸ்டரும் வந்து எழுதி பழகிறா. ஸோ ஏதாவது எழுதணும் அப்படின்னா எங்கள் அம்மா டக்குன் சாக்பீஸ் வச்சு அது மேலே எழுதி வச்சுப்பாங்க, நம்பரில் வேணும்னா கூட. ஸோ உமா அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பிளாக் போர்டாக யூஸ் பண்ணி இதில் எழுதிட்டு ட்ரா பண்ணிட்டு இருப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேரெல்லாம் எழுதிட்டுருக்கா. அவள் பேருக்கு அவளுக்கு சூப்பராக வந்துடும், என் பேரும் வந்துடும், அப்பா பேர் அம்மா பேர் வந்து அப்பப்போ கொஞ்சம் மறந்துடுவா. ஸோ அது மட்டும் நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நம்ம ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா மேலே வருவாங்க. அண்ட் அவங்க வந்து கொடுக்குற அந்த இன்னசென்ட்டான ஒரு லவ் வந்து யாராலையும் கொடுக்கவே முடியாது. அண்ட் உமா கிட்ட நான் பார்க்குறது அது மட்டும்தான், எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. ரொம்ப பியூரான ஒரு லவ் அவகிட்ட நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவளை இன்னொரு குழந்தையாக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உமாவை அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு தெரியும். நிறைய கமெண்ட்ஸ் வந்து உமாவோட அந்த புடவை கட்டின அந்த வீடியோவில் பார்த்தேன், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எங்கள் அம்மாக்கு. ஸோ இவ்வளோ நீங்கள் வந்து அன்பு கொடுப்பீங்க அப்படின்னு வந்து எங்கள் அம்மா நினைக்கவே இல்லை. நானும் ரொம்ப வந்து எமோஷனலாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி அவ்வளோ ட்ரீட் பண்ணுறீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு வந்து நான் எத்தனை வாட்டி தேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாது. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி உமாவோட இந்த ஏபிசிடி செஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நானும் கொஞ்சம் பத்திரமா எங்கள் அம்மாவும் மாடிக்கு போயிட்டு இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து மழை பெஞ்சிருந்தால் எல்லாம் எடுத்து வைப்பாங்களே அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் திருப்பி நான் வந்து அம்மா வீட்டில் எப்படி வ்ளாக் எடுப்பேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு 2 வீக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக போச்சு எனக்கு. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய வீட்டுக்கு போக வேண்டிய டைமும் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து அங்கே போய் நம்மளோட ப்ளாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மழையில் நினச்சி அவங்க வந்து தொட்டிலாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களோட கார்டனிங் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த தொட்டி மாற்றி வைக்கிறதில்ல அவங்களுக்கு அது ஒரு ரொம்ப ஹாப்பினஸ், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வ்ளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப எமோஷனலாக இருந்தது. நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய சூப்பரான வீடியோஸ் வரப்போகுதுங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். பாய் பாய்.